வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். லாஸ்பேட்டையில் மெட்ரேன் பார்மசி மற்றும் கிளினிக் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் நெற்பயிர் பாதிப்பிற்கு இழப்பீடு 4.17 கோடி ரூபாய் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாக புதுச்சேரி அரசு தகவல். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தல், அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். மெட்ரேன் ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் நிறுவனம் தனது புதிய கிளை நிறுவனமான மெட்ரேன் பார்மசி மற்றும் கிளினிக் புதுவை லாஸ்பேட்டை ஏர்போர்ட் பிரதான சாலையில் அமைந்துள்ளது. இதனை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். மெட்ரேன் ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் நிறுவனம் தனது புதிய கிளை நிறுவனமான மெட்ரேன் பார்மசி மற்றும் கிளினிக்கை புதுவை லாஸ்பேட்டை ஏர்போர்ட் பிரதான சாலையில் அமைத்துள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மெட்ரேன் நிறுவன மேலாளர் ஷேக் அஸ்லம் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பூச்செண்டு கொடுத்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். அதேபோன்று லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோருக்கும் பூச்செண்டு கொடுத்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். புதிதாக திறக்கப்பட்ட பார்மசி மற்றும் கிளினிக்கில் அடுத்த 2 நாட்களுக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கினால் 12% முதல் 18% தள்ளுபடியும் அளிக்கின்றனர். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மெட்ரேன் நிறுவனம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 8007980100 என்ற எண்ணை அணுகுமாறு நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விவசாயிகள் சாகுபடி செய்த நெல்லில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு இழப்பீட்டுத் தொகையாக 4.17 கோடியை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தி வருவதாக புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சொர்ணா வாரி நெற்பயிர் மகசூல் இழப்பை ஈடு செய்ய 4.17 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு வேளாண் துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 2021 பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்த புதுச்சேரி நெற்பயிர் செய்த விவசாயிகளுக்கு சொர்ணவாரி பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பை ஈடு செய்யும் விதமாக காப்பீட்டுத் தொகை தற்போது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றும், அதன்படி புதுச்சேரியைச் சேர்ந்த 2352 விவசாயிகளுக்கும் 4,17,49,929 ரூபாயை காப்பீட்டு நிறுவனம் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது எஞ்சியுள்ள பருவங்களுக்கு உண்டான இழப்பீட்டை பயிர் காப்பீட்டுத் தொகையாக காப்பீட்டு நிறுவனம் மூலம் விரைவில் வழங்கவும் வேளாண் துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் மகசூல் இழப்பு, அந்தந்த விவசாய நிலத்தில் ஏற்பட்டுள்ள இழப்பு சதவிகிதத்தின் அடிப்படையில் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக, 1 சதுர மீட்டர் இடத்தில் பயிரிடப்பட்டுள்ள நெற்கதிரில் 10 கிலோ நெற் கிடைக்க வேண்டும் என்றால் அதில் 5 கிலோ மட்டுமே கிடைத்தால் மீதமுள்ள 5 கிலோவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் எனவும் புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பொருட்களின் விலை அடிக்கடி உயர்த்தப்பட்டு வருவதால் வீடு கட்டுமானம் மற்றும் புதிய வீடு வாங்குதல் பணிகளை மேற்கொண்டுள்ள மக்களுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது.
ஜல்லி வகைகள், எம்சன், பிசன் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் 60% விலையேற்றத்தை கண்டித்தும் கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த உடனடியாக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டுமென வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் சுதேசிமில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டத்தில் புதுச்சேரி நேதாஜி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம், பில்டர் சொசைட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன், சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு 10 நாளைக்கு முன்னே இந்த ஜல்லி வகையெல்லாம் ஏற்றினான்னு சொல்லிட்டு இந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. சரி, அது ஒரு முடிவுக்கு வரும்னு பார்த்தா அது முடிவுக்கு வரலைங்க. மறுபடியும் இந்த கட்டுநர்னால இந்த ஜல்லி விலை, இந்த பீச்சாண்டு எம்சாண்டு இதெல்லாம் விலையாட்டதுனால இந்த கட்டுநர்கள் பொதுமக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நிர்வாகிகளுக்கான பேச்சு போட்டி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக யங் இந்தியா கேபிள் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் புதுவை மாநில தலைவர் ஆனந்தபாபு தலைமை தாங்கினார். இதில் தேசிய இளைஞர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கோதண்டம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேச்சு போட்டியை தொடங்கி வைத்தார். மாநில துணைத் தலைவர் கோவலன், மாநில செயலாளர் வினோத், மனோஜ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய, மாநில, மாவட்ட அளவில் செய்தி தொடர்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பேச்சு போட்டிக்கு உறுதுணையாச்சி வளர்ச்சி பாதையில் இந்தியா மோடி ராமர் கோயிலும் அதன் அரசியலும் மோடி மிக மோசமான ஆட்சி இந்தியாவிலே நடத்தி கொண்டிருக்கின்றார். பண மதிப்பிழப்பிலே துவங்கி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மோடி எத்தனை வேலை வாய்ப்பினை உருவாக்கி இருக்கின்றார். இங்கே படித்த பட்டதாரி இளைஞர்கள் பல பேர் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நரேஷ் அப்ளையன்ஸ் என்கின்ற தனியார் நிறுவனத்தில் நடைபெற்ற போட்டியில் குலுக்கல் முறையில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கி வருகிறது நரேஷ் அப்ளையன்ஸ். இங்கு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையையொட்டி சிறந்த வாடிக்கையாளர்களுக்கு போட்டிகள் வைக்கப்பட்டு அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசளிப்பு விழா நிறுவனத்தின் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் நரேஷ் நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் நிறுவனத்தின் மேலாளர், ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டு பகுதியில் உள்ள இரட்டை ஏரியில் மருத்துவ கழிவுகள் கலப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டு பகுதியில் உள்ள இரட்டை ஏரியில் மருத்துவ கழிவுகள் கலக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து நாம் தமிழர் கட்சி முதலியார்பேட்டை தொகுதி வேலவன் ஒருங்கிணைப்பில் தலைவர் ராமச்சந்திரன், தொகுதி செயலாளர் சரவணன், மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் பாசறை காளியம்மாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநில அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார். மேலும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் மேலகாவை அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் மாநில நிர்வாகிகள் திருமுருகன், அமுதன், பாலா உட்பட மாநில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநில இணைச் செயலாளர் கூடிய மேனகா அவர்களையும் அறிமுகப்படுத்துவதோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணிக்கு யாரும் இல்லாமல் அங்கு அல்லாடி கொண்டிருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் இங்கு ஒரு பக்கம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறது. பூமியன்பேட்டை பகுதியில் உள்ள சாலையின் நடுவே திடீரென பள்ளம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை பகுதியில் உள்ள குண்டு சாலையின் நடுவே திடீரென பள்ளம் விழுந்தது. இதையடுத்து அப்பகுதியில் வசிப்பவர்கள் பள்ளம் விழுந்த பகுதியை சுற்றிலும் செடிகளை வைத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறையினர் பள்ளத்தை சரி செய்தனர்.
ஊசுலு தொகுதி பொறையூர் கிராமத்தில் பொது சேவை மையத்தை அமைச்சர் சாய் ஜே சரவணன் குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஊசுலு தொகுதிக்குட்பட்ட பொறையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் பொது சேவை மையம் திறப்பு விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்க அலுவலக கட்டிடத்தில் உள்ள பொது சேவை மையத்தை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, துணை பதிவாளர் சாரங்கபாணி, மேலாண் இயக்குனர் குமரன் மற்றும் சங்கத்தின் தலைவர் இளங்கோவன், இயக்குநர்கள் கீதாலட்சுமி, பக்கிரசாமி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வில்லியனூரில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி பணிகள் எதிர்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பாண்டிய நகருக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகரில் உட்புற சாலைகள் 18,40,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, வில்லியனூர் சக்தி வீதி சிவசக்தி வீதிகளுக்கு 20,18,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலைகள், சிவகணபதி நகர் பகுதிக்கு உட்பட்ட கண்ணையன் வீதி ரோஜா வீதிகளுக்கு 20,80,000 ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி, 15,39,000 ரூபாய் மதிப்பில் சிவகணபதி நகரில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகள் மேம்படுத்தும் பணி என மொத்தம் 80,84,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் பாண்டியநகர் முக்கியஸ்தர்கள் முருகன், மனோன், சுப்புராயலு, கிருஷ்ணமூர்த்தி, ராஜீவ்காந்தி, ஜெயபால், பச்சையப்பன், தீபா, தமிழ்ச்செல்வி, உமாதேவி, கந்தன், வீரப்பன், ராம்குமார், கலை, ஸ்ரீநாத், ஹரி, பெருமாள், சிவகணபதி நகர், சசிகுமார், தங்கராசு, வேதாச்சலம், கிருஷ்ணமூர்த்தி, வெங்கடேசன், புஷ்பராஜ், ஏழுமலை, ராஜேந்திரன், விஸ்வநாதன், கண்ணையன், ராஜா, சிவமுருகன், தனகோடி, முருகையன், குமரகுரு மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ், கோபி, வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், ராஜி, ஜனா, சபரி, செல்வநாயகம், வெங்கடேசன், பாலு, முத்து, கோதண்டம், பாலமுருகன், அருண், ஆனந்தராஜ் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த ஊர்காவல் படை உடல் தகுதி தேர்வில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற 31 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் கிராமப்புற பகுதிகளான திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, செல்லிப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான மாணவர்கள் சுரக்ஷா சேவா அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற சுமார் 31 மாணவர்கள் புதுச்சேரி காவல்படையில் ஊர்காவல் படைக்கான உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் தேர்ச்சி பெற்ற 31 மாணவர்களுக்கு எழுத்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருக்கனூர் காவல் வட்ட ஆய்வாளர் ராஜகுமார் மற்றும் திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எழுத்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சில கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் ஆய்வாளர் ராஜகுமார் பேசுகையில், மாணவர்கள் தங்களின் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கல்வியால் மட்டுமே முடியும் என்றும், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்றும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை கூறி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய உதவி ஆய்வாளர் பிரியா, உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற பெண்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும், பல்வேறு இடர்பாடுகளை தவிர்த்துதான் பெண்கள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும், இதற்கு கல்வியை தொடர்ந்து கற்க வேண்டும், விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை கூறி வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்வில் ஊர் முக்கியஸ்தர்கள் சம்பத், பெரியண்ணா, பொன்னுசாமி, கமலநாதன், சிவா மற்றும் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர்
முன்னாள் ராணுவ வீரர் பிரகாசம் ஆகியோர் உடனிருந்தனர். பேசிக் கான்செப்டை நீங்கள் மனசில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் கொடுக்கணும். சில பேர் வந்து வேலைக்கு எனக்கு வந்து கஷ்டம், வேலை இல்லை, படிச்சிருக்கோம், பட் ஆனால் எனக்கான இதெல்லாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், தவளக்குப்பத்தை அடுத்து அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியின் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியை சுஜாதா தலைமை தாங்கி போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ் ஆசிரியர் ராஜலட்சுமி வரவேற்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிக்கான உறுதிமொழியை தமிழ் ஆசிரியர் ராஜகுமாரி வாசிக்க மாணவர்கள் உறுதிமொழியை ஏற்றனர். உடற்கல்வி ஆசிரியர் இளவரசு நோக்க உரையாற்றினார். கணித ஆசிரியர்கள் செல்வராணி வளர்மதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 2 தினங்கள் கோகோ, கபடி, ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆசிரியர்கள் கலைவாணி, அருளரசன், சரவணன், கண்ணப்பன் ஆகியோர் போட்டிகளுக்கு நடுவர்களாக பணியாற்றினர். 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். விழாவின் நிறைவாக தமிழாசிரியர் கோமதி நன்றியுரை நிகழ்த்தினார். விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஜெனிவி, ஜெயக்கொடி, சுதா, அந்தோனியம்மாள், பெருமாள், பள்ளி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக நிலமில்லா விவசாய பெண்களுக்கு மாடி தோட்டத்தில் காய்கறி வளர்ப்பு மற்றும் கொல்லைபுரத்தில் காய்கறி வளர்க்கும் செயல் விளக்கும் முகாமை பாகூர் கோட்டையினை வேளாண் இயக்குனர் சிவபெருமான் தலைமை தாங்கி தொடக்கி வைத்தார். அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக நிலமில்லா விவசாய பெண்களுக்கு மாடி தோட்டத்தில் காய்கறி வளர்ப்பு மற்றும் கொல்லைபுரத்தில் காய்கறி வளர்க்கும் செயல் விளக்கும் முகாமை பாகூர் கோட்டையினை வேளாண் இயக்குனர் சிவபெருமான் தலைமை தாங்கி தொடக்கி வைத்தார். துணை வேளாண்மை இயக்குனர் குமரவேல் முன்னிலை வகித்தார். வேளாண் அலுவலர் தினகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த செயல்களுக்கு வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் குழித்தட்டு மூலமாக எவ்வாறு விதைகளை நடுவது, அது வளர்ந்த பிறகு ஜாடிகளில் மாற்றி வைத்து உரம் இடுவது பற்றி விளக்கமாக செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். மேலும் மண்புழு உரத்தை முறை ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து எடுத்து கூறினர். 20 மேற்பட்ட பெண் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செயல் விளக்கத்தின் இறுதியில் விவசாயிகளுக்கு காய்கறி மற்றும் கீரை விதைகள் தொகுப்பு, மண்புழு உரம், வேப்பெண்ணெய், குரோபேக் மற்றும் ஸ்ப்ரேயர் ஆகியவை ஆத்ம திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்டது. கால்நடை மருத்துவர் செல்வமுத்து நன்றியுரை கூறினார். இந்த செயல் விளக்கத்தின் ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், செயல் விளக்கும் உதவியாளர்கள் குமணன் மற்றும் தம்புசாமி செய்திருந்தனர். 15 நாளுக்கு அப்புறம் அழுத்தணும் சொல்லுங்க. ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு வந்து இது இருக்காது, தண்ணி வந்து நம்ம தனியா குடுக்கறோம், அதுலயே வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போடுங்க. அதனால நாம இதை மேல செய்யறது இல்ல, பண்ண மாட்டோம், பண்ணுவோம். ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை திரைப்பட நடிகை அம்பிகா வாழ்த்தி பரிசுகளை வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்துகிருஷ்ணாபுரம் ஜெய்கிரிஷ் வித்யாசம் CBSE பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சி திரைப்பட நடிகை அம்பிகா தலைமையிலும் பள்ளி தாளாளர் கயல்விழி முன்னிலையிலும் நடைபெற்றது. விழாவில் மாணவ மாணவிகளின் தனித்திறனை வெளிப்படுத்துவதற்காக பரதநாட்டியம், கரகாட்டம், பற இசை, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நாடகம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும்
பாராட்டு சான்றிதழ்களும் திரைப்பட நடிகை அம்பிகா வழங்கி மாணவர்களை வாழ்த்தினார். விழாவில் மாணவ மாணவிகள், அவர்களின் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அடுத்த தேன்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் மாசி மாத மயன கொள்ளை சூரசம்ஹார விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அருகே உள்ள தேன்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலையோரம் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டி கொடிமரம் நட்டு 3 நாள் உற்சவ விழா நடைபெற்றது. அப்போது அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை, யாக பூஜைகள் செய்து முக்கிய நிகழ்ச்சியாக கோவில் அருகே உள்ள மயானத்தில் 10 அடி உயரத்தில் மண்ணால் செய்யப்பட்ட வல்லாலகண்டன் உருவ பொம்மையை காளியம்மன் வேடமிட்டு சூரசம்ஹாரம் செய்து பின்பு அம்மனுக்கு நேர்த்தி கடனாக கொண்டு வந்த காய்கறிகள், தின்பண்டங்கள், காசுகள் அனைத்தையும் வாரி இறைத்தனர். அதை பக்தர்கள் பிரசாதமாக கையில் ஏந்தி பிடித்தனர். இதில் சுற்றியுள்ள பல கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு கோவில் சார்பாக அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. மரக்காணம் சன்னதி சாலை உள்ள சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மரங்களை வெட்டி அழிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுவை சாலை, மரக்காணம் திண்டிவனம் சாலை, மரக்காணம் சன்னதி சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகள் உள்ளது. இந்த சாலைகளில் கடந்த 200 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசர்கள் காலத்தில் வைக்கப்பட்ட மரங்கள் இருந்தன. இந்த மரங்கள் பொதுமக்களுக்கு இயற்கையான காற்றுகளை தருவது மட்டுமல்லாமல் இங்குள்ள பல விலங்குகள், பறவைகளுக்கு உணவளிக்கும் இடமாகவும் இருந்து வந்தது. இந்த மரங்கள் புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களை பாதுகாக்கும் அரணாகவும் இருந்தது. ஆனால் இப்பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கம், மரக்காணம் கிருஷ்ணகிரி சாலை விரிவாக்கம் ஆகியவற்றால் 200 ஆண்டுகளை கடந்த மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டது. இதுபோல் மரங்களை வெட்டி அழித்ததால் கோடை காலத்தில் அதிகப்படியான வெயில், பருவம் தவறிய மழை போன்ற இயற்கை பாதிப்புகள் உண்டாவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதிக அளவில் காடுகளை வளர்க்க வேண்டும் மற்றும் சாலையோர மரங்களை வெட்டி அழிக்காமல் அவைகளையும் பாதுகாக்க வேண்டுமென சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் காடுகளை பாதுகாப்போம், மழை பெறுவோம் என்ற விழிப்புணர்வையும் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு ஆண்டுதோறும் ஏற்படுத்தி வருகின்றனர். ஆனால் ஒரு சில அதிகாரிகள் தங்களின் சுய லாபத்திற்காக மரங்களையும் காடுகளையும் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் உள்ளவர்கள் அவைகளை அழிக்கவும் துணை நிற்பதாக பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். இந்த நிலையில் மரக்காணம் புதுவை சாலையில் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் 200 ஆண்டுகளையும் தாண்டிய 100க்கும் மேற்பட்ட மரங்கள் பல்வேறு இயற்கை சீற்றங்களையும் தாண்டி பாதுகாப்பாக உள்ளது. மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மரத்தை தனிநபர்கள் வெட்டியுள்ளனர். இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். அப்போது மரங்களை பாதுகாக்க வேண்டிய நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த மரம் தனிநபர் ஒருவர் கடைகட்டும் எதிரில் உள்ளது, இதனால் அந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டுமென எங்களிடம் கூறினார். இதனால் எங்கள் உயரதிகாரிகள் அந்த மரத்திற்கான 2000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மரத்தை வெட்ட அனுமதி கொடுத்து விட்டனர். எங்களது மேலதிகாரி அனுமதி கொடுத்ததால் தான் அவர்கள் அந்த மரத்தை வெட்டுகின்றனர். இதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என கூறியுள்ளனர். இதனை கேட்ட பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மரங்களை வெட்டி அழிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நடிகை த்ரிஷா பற்றிய விமர்சனங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் அப்படி பேசியது மிகவும் தவறு. நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருப்பது நல்ல விஷயம். அவர் சாதிப்பாரா? இதற்கான பதில் மக்கள் தான் சொல்வார்கள்.
நான் அரசியலுக்கு வருவதை காலம்தான் முடிவு செய்யும். கோவில்பட்டியில் நடிகர் பிரசாந்த் பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடிகர் பிரசாந்த் நற்பணி இயக்கம் சார்பில் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஞானமலர் பெட்ரோல் பங்கில் வைத்து தலைக்கவசம் உயிர்கவசம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பிரசாந்த் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசத்தை வழங்கி தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தலைக்கவசம் உயிர்கவசம் என்பதனை வலியுறுத்தும் வகையிலும், வாகனங்களில் செல்லும் போது பாதுகாப்புடன் செல்வதை அறிவுறுத்தும் வகையிலும், அனைவரும் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்பதனை விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழகம் முழுவதும் தனது ரசிகர் மன்றம் மூலமாக தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். இதற்கு முன்பு பல்வேறு நல்ல விஷயங்களை ரசிகர் மன்றம் செய்திருந்தாலும், இது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய விஷயம் என்பதால் வெளிப்படையாக செய்து வருகிறேன் என்றார். என்னை போன்ற நடிகர் பிரபலமானவர்கள் கூறும்போது மக்களிடம் எளிதாக சென்றடையும் என குறிப்பிட்டார். நடிகர் விஜயுடன் நடிக்கும் கோட் திரைப்படம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்றும், நானும் சகோதரர் விஜயும் நடிக்கும் திரைப்படம் மக்களிடம் எதிர்பார்ப்பிருப்பது மட்டுமின்றி மக்களை மகிழ்விப்பது மட்டுமின்றி திரையரங்குகளுக்கு வரும் மக்கள் சூப்பர் என்று கூற வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற பிரம்மாண்டமான திரைப்படங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றார். தமிழில் மற்ற பெரிய நடிகர்களுடன் இணைந்து நடிப்பது கல்லூரி வாசல் திரைப்படத்தில் இருந்து தொடங்கிவிட்டது என்றார். தற்போது நான், சகோதரர் விஜய், பிரபுதேவா எல்லோரும் இணைந்து நடிக்கிறோம் என்றார். இது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்றும், இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். எல்லோருடைய ஒரே எண்ணம் மக்களுக்கு சூப்பரான படம் கொடுக்க வேண்டும் என்பதும், எல்லாமே சூப்பராக அமைந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்றார். திரைப்பட துறையிலிருந்து வந்து எம்ஜிஆர், என்.டி. ராமராவ், விஜயகாந்த் போன்று நடிகர் விஜய் அரசியலில் சாதிப்பாரா என்ற கேள்விக்கு நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருப்பது நல்ல விஷயம். இதற்கான பதில் மக்கள்தான் சொல்வார்கள் என்றார். தற்போது நான் ஒரு நடிகன். மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அரசியலுக்கு வருவதை காலம்தான் முடிவு செய்யும். சாதாரண மனிதனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்யலாம் என்றார். நடிகர் விஜய் தங்களை அரசியலுக்கு அழைத்தால் வருவீர்களா என்ற கேள்விக்கு அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என்றார். இப்போது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அதற்கு மட்டும்தான் வந்துள்ளேன். நடிகர் விஷால் கட்சி ஆரம்பித்தாலும் அதுவும் நல்ல விஷயம்தான் என்றும், அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் எண்ணம் தற்போது இல்லை என்றும் குறிப்பிட்டார். தற்போது நான் ஒரு நடிகர் மட்டும்தான் என குறிப்பிட்டார். இன்னும் நடிகர்கள் திரைப்படம் வெளியாவதில் இடையூறு இருப்பதாக கூறப்படுகிறது பற்றி கேள்விக்கு, நீங்கள் சொன்னதை நான் ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்கிறேன் என்றார். தான் நடித்துள்ள அந்தணன் திரைப்படம் மிகப்பெரிய பொருட்செலவில் அதிகமான நட்சத்திரங்கள் நடித்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும், திரைப்படம் நன்றாக வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தன்னுடைய முதல் படத்தில் எப்படி ஒரு புது நடிகனாக இருந்தேனோ அதே போன்றுதான் இப்போதும் புது நடிகனாகத்தான் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார். நடிகை த்ரிஷா பற்றிய விமர்சனங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றும், நடிகை என்பதை விட அவர் முதலில் ஒரு பெண் என்றார். நம் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதனை உணர வேண்டும். யாராக இருந்தாலும் அப்படி பேசியது மிகவும் தவறு. தமிழகத்திற்கு இன்று ஒரு பண்பாடு உள்ளது. நாம் யாரையும் குறைத்தோ தவறாகவோ பேசக்கூடாது. மக்கள் நல்லது நடந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. தமிழகத்தில் சில திரையரங்குகள் மூடுவதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் பல திரையரங்குகள் உருவாகி வருகிறது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அதற்கு அரசு நிச்சயமாக உதவும் என்றார். டெய்லி ஒரு பேப்பரை திறக்கும் போது இல்லை டிவி சேனலில் பார்க்கும்போது நிறைய இந்த விபத்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு நானும் ரசிகர்களை சேர்ந்து சகோதரர்களையும் சேர்ந்து, அப்புறம் லோக்கலில் இருக்கிற ஆர்டிஓ சைட்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து நல்ல ஒத்துழைச்சி ஒரு நல்ல கேம்பெயினாக பண்ணணும் ஆசைப்பட்டு இருக்கேன். இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஏன் பட் மனுஷன் சாதாரண மனுஷன் செய்யலாம். அது இப்போ நான் சாதாரண மனுஷன் தானே, என் கூட போய் இல்லையா, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லையா, கூட பாருங்க என் போய் பக்க பலமாக இருக்காங்க, இது போதும். ஒருவேளை உங்களை விஜய் சார் வந்து நீங்கள் உங்களை அழைத்தானே இங்கே வர்றீங்களா? அது காலம்தான் பதில் சொல்லுங்கள்.
தேனியில் பொம்மையசாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடந்த எருது விடும் விழாவில் 50க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து ஓடியது. தேனி மாவட்டம் சத்திரப்பட்டியில் உள்ள பொம்மையசாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முதல் நாளில் சத்திரப்பட்டி கிராமத்தில் இருந்து பல்வேறு 30 முக்கோடி தேவர்கள் வாழ்ந்த திருத்தலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு முக்கியஸ்தார் வீட்டிலிருந்து தேவராட்டங்களுடன் ஆடி பொம்மைசாமி திருக்கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகளும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. காலை 9 மணிக்கு மேல் கும்பங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழா முடிந்தவுடன் கொழுக்கட்டை தம்பிரான் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் தேனி, திண்டுக்கல் மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. கோவில் அருகே கரட்டு பகுதியில் உள்ள எல்லையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூர எல்லையை முதலில் சென்றடையும் 3 காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அந்த வகையில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் காளைகளுக்கு எலுமிச்சை கனி, வாழைப்பழம் வழங்கி பரிவட்டம் கட்டப்பட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகம்பள நாயக்கர் சமுதாயத்தினரின் பாரம்பரியமான தேவராட்டம் உரிமை மேலம் விழுங்க கோலாகலமாக நடைபெற்றது. இந்த எருதுவிடும் விழாவை காண ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக குவிந்தனர். மேலும் இந்த விழாவில் கம்பளி நாயக்கர்கள், கோடங்கி நாயக்கர்கள், பூசாரி நாயக்கர்கள், கிராம பெரியவர்கள், பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றனர். மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமத்தில் எழுந்தருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பிரகநாயகி உடனுரை ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலய மாசி மகத்தை முன்னிட்டு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் அருள்மிகு பிரகநாயகி உடனுரை ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மகத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்களுக்கு சிறப்பு பூஜை மற்றும் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிராமத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடமலைகுண்டு கிராமத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக ஒன்றிய கூட்டத்திற்கு கடமலை மயிலை செயலாளர்கள் SM ராமர், ஜே செந்தெட்டி காலை ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆண்டிப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் லோகி ராஜன், ஆண்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோட்டை, MP ராமர், கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் கடமலை மயிலை ஒன்றியத்தைச் சேர்ந்த ஏராளமான கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மக்களின் நலனுக்காக அதிமுக சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து கட்சி நிர்வாகிகள் விளக்கி பேசினர். மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதிகளிலும் அனைத்து அதிமுக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கட்சியினர் பாடுபட வேண்டும். அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி கட்சியில் அதிக அளவிலான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினர். கூட்டத்தில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு TKR கணேசன், கழக மருத்துவரணி இணைச் செயலாளர் அனுமந்தன், ஒன்றிய துணை செயலாளர் பிரேமநாதன் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள், சார்பணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட
நிலத்தகராறு, வங்கி கடன், காசோலை மோசடி உள்ளிட்டவை குறித்த விழிப்புணர்வு முகாம் மத்தியஸ்தர் சார்பு மையம் சார்பில் நடத்தப்பட்டது. திண்டிவனம் மத்தியஸ்தர் சார்பு மையம் சார்பில் மத்தியஸ்த விழிப்புணர்வு முகாம் கொள்ளார் கிராம பஞ்சாயத்து கட்டிடத்தில் நடைபெற்றது. கொள்ளார் ஊராட்சி மன்ற தலைவர் புண்ணியமூர்த்தி வரவேற்புரையாற்றினார். வழக்கறிஞர் பாலச்சந்திரன் நில தகராறு தீர்வுகள் குறித்த தலைப்பில் உரையாற்றினார். வழக்கறிஞர் கிருபாகரன் வங்கி கடன், காசோலை மோசடி தீர்வுகள் குறித்து விளக்கம் அளித்தார். வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் தொழிலாளர் பிரச்சினை தீர்வுகள் குறித்தும், வழக்கறிஞர் நாகையா பணத்தகராறு அடமானம் தீர்வுகள் குறித்தும், வழக்கறிஞர் சிவசுப்ரமணியம் குடும்ப பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்தும் சிறப்புரை ஆற்றினர். திண்டிவனம் நீதித்துறை நடுவர் எண் 1 கமலா, மத்தியஸ்த சார்பு மைய ஒருங்கிணைப்பாளர் தனம், மத்தியஸ்த நீதிபதி ரகுமான் ஆகியோர் மத்தியஸ்தத்தின் சிறப்புகள் குறித்து விளக்க உரையாற்றினர். முகாமில் கல்லூரி மாணவர்களின் மத்தியஸ்த விழிப்புணர்வு நாடகம் நிகழ்த்தப்பட்டது. கொள்ளார் ஊராட்சி மன்ற உப தலைவர் ரமேஷ் கலைவாணி நன்றி உரையாற்றினார். அனைவருக்கும் கொள்ளார் கிராமம் ஒருங்கிணைப்பு சமரச தீர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏதோ பாக்கியம் செய்திருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த மத்தியஸ்த மையம் பற்றி எடுத்து சொல்ல உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னார். அவங்க கிட்ட பேசிட்டு ஏற்படுத்தி கொடுத்த காரணமாக முதல்ல கூடுதல் மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டையில் மெட்ரின் பார்மசி மற்றும் கிளினிக் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் நெற்பயிர் பாதிப்பிற்கு இழப்பீடு 4.17 கோடி ரூபாய் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாக புதுச்சேரி அரசு தகவல். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தல், அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.